மத்திய அரசின் ஊரக வளர்ச்சித்துறை இந்தியன் வங்கியுடன் இணைந்து கிருஷ்ணகிரி மாவட்ட கிராமப்புறங்களில் படித்த வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு தொழில் பயிற்சிகளை வழங்கி தொழில் முனைவர்களாக மாற்றி வருகிறது. இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை காணலாம். மத்திய அரசு இந்தியன் வங்கியுடன் இணைந்து ஊரக வேலைவாய்ப்பு பயிற்சிகளை வழங்கி வருகிறது. படித்த வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் தொழில் வல்லுநர்கள் மூலமாக 45 நாட்கள் வரை பயிற்சி வழங்கப்படுகிறது. தையல் பயிற்சி, போட்டோகிராஃபி, சிசிடிவி கேமரா பொருத்துதல், அழகு கலை பயிற்சி உள்ளிட்ட 25 வகையான பயிற்சிகள் எந்த ஒரு கட்டணமும் இன்றி இலவசமாக வழங்கப்படுகிறது. பயிற்சி முடிக்கும் ஏழை எளிய இளைஞர்கள் சமூகத்தில் தன்னை தொழில் முனைவோராக மாற்றி வருகின்றனர். இந்த பயிற்சி தங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக உள்ளது என்று பயனாளிகள் தெரிவித்தனர். இந்தியன் பேங்க் ஆசிட்டி மூலமா ஃப்ரீ ட்ரைனிங் போட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி ட்ரைனிங்காக வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து டிஜிட்டலைஸ் இப்போ இருக்கிற அட்வான்ஸ்டு டெக்னிக் வந்து போட்டோஸ் வீடியோஸ் எடிட்டிங் எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க. என்னாலையும் ஹேர்ன் பண்ண முடியும், ஒரு ஈவெண்ட் அட்டன் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்துருக்கு. இங்கே கத்துக்கிற ஒவ்வொருத்தரும் நல்ல பொசிஷன்ல இருக்காங்க. அதை நான் ஆல்ரெடி சர்ச் பண்ணி பார்த்ததுல ஒருத்தரும் நல்ல பொசிஷன்ல இருக்காங்க. அந்த பொசிஷனுக்கு என்ன கொண்டு வந்துருவாங்க அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. போட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி முடிச்சுட்டு இப்போ நான் சுயமா தொழில் செஞ்சிருக்கேன். அதன் மூலம் எனக்கு குடும்பத்துக்கு தேவையான வருமானம் கிடைக்குது. மத்திய அரசு வழங்குகின்ற ஊரக தொழிற்பயிற்சிக்கான மாநில இயக்குனர் திரு அன்புக்கரசு இந்த பயிற்சிகள் குறித்து கூறும்போது, கிராமப்புறத்துல படித்த இளைஞர்கள் இவங்களுக்கு வந்து படிச்சுட்டு வேலை இல்லாம இருப்பாங்க, கண்டினியூஸா வருமானம் வராம ஒரு தொழில் தெரியாம இருப்பாங்க. சோ அவங்களுக்கு எல்லாம் ட்ரைனிங் கொடுத்து அவங்க சுயமா வேலை சுயமா தொழில் தொடங்க ஏதுவாக நாங்க அந்த ட்ரைனிங் வந்து நாங்க நடத்திட்டு வரோம். இந்த வருஷத்துக்கு உண்டான இலக்கு வந்து 25,000. மத்திய அரசு வழங்கும் இந்த பயிற்சியின் மூலமாக இளைஞர்கள் தொழில் முனைவோராக மாறி வருவதால் இந்த திட்டம் அமோக வரவேற்பை பெற்றுள்ளது. பொதிகை செய்திகளுக்காக கிருஷ்ணகிரியிலிருந்து ஸ்ரீராஜா.